கஞ்சாவோட தலைநகராக தமிழ்நாடு இருக்குது. மதிய உணவு திட்டத்துக்கும் காலை உணவு திட்டத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு தான் நிதியை கொடுக்குது அப்படின்னு அண்ணாமலை வழக்கம் போல் சில உருட்டுகளை உருட்டியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், இது யூட்டன், நான் பிரகாஷ், இது குட்டி ஃபேக்ட் செக். ஒவ்வொரு வருஷமும் சட்டசபை கூட்டத்தொடர் முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரையோட தொடங்குறது தான் வழக்கம். அப்படி இந்த வருஷமும் ஆளுநர் பேசுறதுக்காக ஒரு உரையை வந்து தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் இருக்கிற பல விஷயங்களை பேசாமையே ஆளுநர் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சிட்டாரு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் எதிர்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து வெளிநடப்பு செய்கிறது வந்து வழக்கமாக நம்ம பார்த்துருப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வருஷம் வருஷம் ஆளுநர் சட்டசபையிலேருந்து வெளிநடப்பு செஞ்சுனே இருக்காரு. அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் செஞ்சுருக்காரு. அவர் வெளிநடப்பு செஞ்சதுக்கப்புறமா அண்ணாமலை வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, ஒரு அறிக்கையும் வந்து வெளியிடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் பேசுறதுக்காக தமிழ்நாடு அரசு கொடுத்த உரையில் பல பொய்யான விஷயம்லாம் இருக்குது, அதனால தான் ஆளுநர் பேசாமே வெளிநடப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு பேசியிருக்காரு, எழுதி அறிக்கையாகவும் வெளியிட்டிருக்காரு. இந்த விஷயத்தில் அவர் பிரஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுயிர் காப்பும் திட்டம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு திட்டத்தை பற்றி தப்பான தகவல்லாம் பேசியிருக்காருன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி ஆர்டிக்கல் வீடியோ இதெல்லாம் வந்து வெளியிட்டிருந்தோம். அந்த பிரஸ் மீட்லேயே கூடுதலாக பார்த்தீங்கன்னா கஞ்சாவை பற்றியும் தமிழ்நாடு அரசு கொடுக்குற மதிய உணவு திட்டம், ஸ்கூலுக்கெலாம் கொடுக்குறாங்கன்னா மதிய உணவு, காலை உணவு, இந்த திட்டத்தை பற்றியும் தப்பான தகவல்லாம் பேசியிருக்காரு. அது என்னென்ன, எது எது ஃபேக்ட் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட உரையில் வந்து முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் வந்து நாட்டிலேயே ஒரு முன்மாதிரியான திட்டம், ஒரு முன்னோடியான திட்டம் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மைக்கு புறம்பானது. ஏன்னா புதிய கல்விக் கொள்கை 2020 அதிலேயே வந்து காலை உணவு திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மதிய உணவுக்கும் காலை உணவுக்கும் ஒன்றிய அரசு தான் நிதி கொடுக்குறாங்க, அப்புறமா எப்படி இது உண்மையாகும் அப்படின்னு அண்ணாமலை அந்த பிரஸ் மீட்டில் பேசியிருக்காரு. அவரோட அறிக்கையிலையும் இதே மாதிரி விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த மதிய உணவு திட்டம், அதாவது தமிழ்நாட்டில் வந்து சத்து உணவு திட்டம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது வந்து வழக்கமாக இருக்குது. இந்த திட்டத்துக்கு ஒன்றிய அரசு எவ்வளோ தொகையை நிர்ணயிச்சிருக்காங்க, ஒரு மாணவருக்கு எவ்வளோன்றதை நிர்ணயிச்சிருக்காங்க, அதில் மாநில அரசோட பங்கு என்ன, ஒன்றிய அரசோட பங்கு என்ன அப்படின்றதெல்லாம் தமிழ்நாடோட அரசு இணையதளத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதன்படி பிரைமரி அப்படின்னு 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஒன்றிய அரசு நிர்ணயிச்சிருக்க அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்த தொகை வந்து 4 ரூபா 13 பைசா. அப்பர் பிரைமரி 6வதுலேருந்து 8வது வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு 6 ரூபா 18 பைசா நிர்ணயிச்சிருக்காங்க. இதில் 60% ஒன்றிய அரசோட பங்கும் இருக்குது, 40% வந்து அந்தந்த மாநில அரசோட பங்கும் இருக்குது. இதில் இந்த 60% பார்க்கும்போது பிரைமரிக்கு 2 ரூபா 48 பைசா, மாநில அரசோட 40% பங்குன்னு பார்க்கும்போது 1 ரூபா 65 பைசா. இது மட்டும் இல்லாமல் மாநில அரசு இந்த 40% அவங்களோட பங்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் 2 ரூபா 98 பைசா வந்து இந்த பிரைமரி ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து கூடுதலாக கொடுக்குறாங்க. இப்படி பார்க்கும்போது ஒன்றிய அரசு வந்து 2 ரூபா 48 பைசா தான் மொத்தத்துலேயே இந்த பிரைமரி ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுக்குற காசு, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. இதே மாதிரி மாநில அரசுன்னு பார்க்கும்போது இவங்க கொடுக்குற 40% அந்த அவங்களோட ஷேரு, அதே போல் கூடுதலாக கொடுக்குற பணம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து 4 ரூபா 63 பைசா வந்து மாநில அரசு, தமிழ்நாடு மாநில அரசு வந்து செலவு பண்ணுறாங்க. பிரைமரி ஸ்டூடெண்ட்டுக்கு மொத்தமாக செலவு பண்ணுற தொகை பார்த்தீங்கன்னா 7 ரூபா 11 பைசா தமிழ்நாட்டில். இதே மாதிரி அப்பர் பிரைமரி அவங்களுக்கு நிர்ணயித்த தொகைன்னு பார்க்கும்போது 6 ரூபா 18 பைசா, இதில் ஒன்றிய அரசோட பங்கு வந்து 3 ரூபா 71 பைசா, மாநில அரசோட பங்கு வந்து 2 ரூபா 47 பைசா. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 1 ரூபா 3 பைசா வந்து மாநில அரசு கொடுக்குறாங்க. இப்படி இவங்க நிர்ணயித்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6 ரூபா 18 பைசா. ஆனால் மொத்தத்தில் மாநில அரசு அப்புறமா ஒன்றிய அரசு ரெண்டுத்தையும் கொடுக்குறதெல்லாம் கூட்டி பார்க்கும்போது 7 ரூபா 21 பைசா வந்து தமிழ்நாட்டில் செலவு செய்யப்படுது. இதிலையும் ஒட்டு மொத்தமாக அதை 7 ரூபா 21 பைசா செலவு பண்ணுறாங்களா, அதில் மாநில அரசு 3 ரூபா 50 காசு செலவு பண்ணுறாங்க, ஒன்றிய அரசு 3 ரூபா 71 பைசா செலவு பண்ணுறாங்க. இந்த நிதி பகிர்வு எல்லாமே 1வதுலேருந்து 8வது வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு கொடுக்கப்படுற மதிய உணவு திட்டத்துக்கு மட்டும்தான். 9வது 10வது பசங்களுக்கெல்லாம் ஆகிற மொத்த மதிய உணவு செலவுமே மாநில அரசு, தமிழ்நாடு அரசு தான் ஏற்றுக்கிட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 1வதுலேருந்து 8வது வரைக்கும் கொடுக்கப்படுற மதிய உணவுக்காக ஒன்றிய அரசு எவ்வளோ அரிசி பருப்புலாம் கொடுக்குறாங்க அப்படின்ற தகவலும் அரசோட இணையதளத்தில், தமிழ்நாடு அரசோட இணையதளத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இது எந்த தேதி எந்த வருஷம் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எந்த தகவலுமே அந்த சைட்டில் இல்லை. இந்த விஷயத்தை பற்றி மேற்கொண்டு தேடி பார்க்கும்போது 2022 அக்டோபர் மாதம் ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிரைமரி அப்பர் பிரைமரி இந்த ஸ்டூடெண்ட்டுக்காக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு தொகையை வந்து நிர்ணயிச்சிருந்தாங்களே அந்த தொகையை உயர்த்தி இருக்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி பிரைமரிக்கு பார்த்தோம்னா 5 ரூபா 45 பைசாவும் அப்பர் பிரைமரிக்கு 8 ரூபா 17 பைசாவும் உயர்த்தியிருக்காங்க இந்த ஒரு நபருக்கான நிர்ணயிக்கப்பட்ட தொகையை. இந்த தொகையும் பார்த்தீங்கன்னா 60%
ஒன்றிய அரசோட பங்கு இருக்குது, 40% மாநில அரசோட பங்கும் வந்து இருக்கு. பிரைமரி ஸ்டூடெண்ட்டுக்காக உயர்த்தியிருக்காங்களா, இந்த தொகையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இவங்க உயர்த்தி நிர்ணயிக்கப்பட்ட தொகையை வந்து 5.45 ரூபாய். ஆனால் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு பிரைமரி ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 7.11 ரூபாய் வந்து நிர்ணயித்து அதை வந்து செலவு பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த அறிவிப்பிலையும் 1வதுல இருந்து 8வது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்காக வழங்கப்படுற மதிய உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு. 9வதுல இருந்து +2 வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு வழங்கப்படுற மதிய உணவு திட்டத்தை பற்றி எந்த ஒரு குறிப்புமே கிடையாது. இந்த மாணவர்களுக்காக மதிய உணவு திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மாநில அரசு தான் முழுக்க முழுக்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்டில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, மதிய உணவு திட்டத்துக்கு, தமிழ்நாட்டில் வழங்கப்படுற மதிய உணவு திட்டத்துக்கு ஒன்றிய அரசு தான் வந்து நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு, ஒட்டுமொத்த நிதியுமே வந்து ஒன்றிய அரசு கொடுக்குற மாதிரி ஒரு தப்பான தகவல் வந்து சொல்லியிருக்காரு. ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்தோ அதை அதுக்கு சரிசமமாகவோ இல்லை அதுக்கு கூடுதலாகவோ தான் மாநில அரசும் வந்து இந்த மதிய உணவு திட்டத்தில் வந்து பங்களிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக காலை உணவு திட்டத்துக்கு வரும். இந்த காலை உணவு திட்டத்தை வந்து 2022 செப்டம்பர் மாதம் வந்து தமிழ்நாடு அரசு அறிவிக்கிறாங்க. தன்னோட சொந்த நிதியில் இருந்து தான் இந்த திட்டத்தையே வந்து அவங்க செயல்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க டிஎம்கே வரதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தன்னார்வ அமைப்பு அக்ஷய பாத்ரா அப்படின்ற அமைப்பு கூட சேர்ந்து சென்னையில் சில ஸ்கூலில் வந்து இந்த காலை உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு இது பண்ணுறதுக்காட்டியும் அதுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் வருது. அதுக்கப்புறமா கோவிட் லாக்டவுனு, அதுக்கப்புறமா கவர்மெண்ட் மாறுது. இவங்க வந்தப்புறமா வந்து காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்தே 1வதுல இருந்து 5வதுக்கும் அரசு பள்ளிகளில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு வரதுக்காக படிப்படியாக வந்து அந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த திட்டம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா தினமலர் வந்து வன்மத்தோட ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. அதாவது காலை உணவு திட்டத்து மூலயமா வந்து கக்கூசல்கள்லாம் நிரம்பி வழியுது அப்படின்னு வக்கரமாக ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. அதை கண்டிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிகல்லாம் வந்து வெளியிட்டிருக்கோம் ஏற்கனவே யூடனில். இப்போ இந்த திட்டத்தை பற்றின விஷயத்துக்கு வருவோம். அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாச்சு, தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் காலை உணவு திட்டத்தின் மூலயமா மாணவர்களோட கற்றல் திறனை அதிகரிக்க முடியும், இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர, இதை கட்டாயமாக வந்து மாநில அரசுகள் வந்து அரசு பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னும், இதற்கான நிதியை வந்து ஒன்றிய அரசு கொடுக்கும் அப்படின்னும் எந்த ஒரு இடத்துலையுமே குறிப்பிடலை. உண்மை இப்படி இருக்கும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, காலை உணவு திட்டத்துக்கு வந்து நாங்கள் தான் வந்து பணமே கொடுக்குறோம், அதாவது ஒன்றிய அரசு தான் பணமே கொடுக்குது அப்படின்னு போகிற போக்கில் அடிச்சு விட்டுருக்காரு. இவ்வளோ எதுக்கு 2024-25 பட்ஜெட் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்ஜெட்லையும் காலை உணவு திட்டத்துக்காக 600 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்காங்க. அடுத்ததான் அண்ணாமலை அவரோட அறிக்கையில் தமிழ்நாடு கஞ்சா விற்பனையோட தலைநகராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. இவர் இந்த மாதிரி சொல்றது வந்து முதல் முறை கிடையாது. ஏற்கனவே 2022 செப்டம்பர்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் வந்து வெளியிட்டிருந்தார். உண்மையிலே கஞ்சா எவ்வளோ பறிமுதல் செய்யப்பட்டது, ஒவ்வொரு மாநிலங்களையும் எப்பப்போலாம் எவ்வளோ கஞ்சாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது, போதைப்பொருள் சம்மந்தமாக எவ்வளோ வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வந்து ஒரு தரவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதைப்படி பார்க்கும்போது 2020 ஜூன் மாதத்துலேருந்து 2021 மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒடிசா தான் முதல்ல இருக்குது. ஒடிசாவில் கைப்பற்றப்பட்ட கஞ்சாவோட அளவு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 170,000 கிலோ வந்து கஞ்சாவை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அந்த வருஷம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 18,000 கிலோ அளவில் வந்து கஞ்சா பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இதை வந்து ஸ்டேட் வைஸ் அப்படின்னு நம்ம லிஸ்ட் பண்ணோம்னா எவ்வளோ கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டோட இடம் வந்து 14. இந்த லிஸ்ட் படி உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. அந்த வருஷம் உத்தரப்பிரதேசத்தில் 52,000 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது 2021 ஜூன்லேருந்து 2022 மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் அதிகப்படியாக 178,000 கிலோ கிட்ட வந்து கஞ்சா பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அதுலேயும் தமிழ்நாடு 12வது இடத்துல இருக்குது, 20,000 கிலோ கஞ்சா கிட்ட பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்தது 2022 ஜூன்லேருந்து 2023 மே வரைக்கும் ஒடிசாவில் 241,000 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இந்த வருஷமும் 18வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. அப்போ 5,276 கிலோகிராம் தான் பறிமுதல் செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து கஞ்சா. சரி, அடுத்ததா போதைப் பொருள் சம்மந்தமாக எவ்வளோ வழக்குகள்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க எந்தெந்த மாநிலங்களில் அப்படின்னு ஒரு பட்டியல் ஏறுறாங்க. அப்படி 2020 ஜூன்லேருந்து 2021 மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் 9,131 வழக்குகள் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது, 5,683 வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே போல் 2021 ஜூன்லேருந்து 2022 மே வரைக்கும் தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்குது, 5,552 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடைசியாக 2022 ஜூன்லேருந்து 2023 மே வரைக்கும் பார்க்கும்போது 21வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. போதைப் பொருள் சம்மந்தமாக 532 வழக்குகள் தான் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாநில அரசும் பார்த்தீங்கன்னா இந்த போதைப்
பொருளை கட்டுப்படுத்துறதுக்காகவும் கஞ்சா விற்பனையை தடுக்கிறதுக்காகவும் ஒவ்வொரு நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் அதிகப்படியான கஞ்சாவை வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க, போதைப் பொருள் சம்மந்தமான வழக்குகள்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் எந்த தரவின் அடிப்படையில் எதை பேஸாக வச்சு அண்ணாமலை தமிழ்நாடு தான் இந்த கஞ்சாவோட விற்பனை தலைநகராக இருக்குன்னு சொல்கிறாருன்றது தெரியவே இல்லை. தமிழ்நாடு அரசு பொய் சொல்லிடுச்சு அப்படின்னு அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்லேயே அண்ணாமலை ஒரே பொய் பொய்யாக சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயத்தெல்லாம் தான் ஃபேக்ட் செக் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து யூடியூப்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.